சித்தன் டிவி. ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் சேனல்லேருந்து உங்களுடைய மகாபாரத கலை அனுபவங்களையும், நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொண்ட பொழுது அடைந்த இன்பங்கள் துன்பங்கள், கடந்து வந்த பாதைகளையும், உங்களுடைய கலை அனுபவங்களையும் அடுத்த தலைமுறையினருக்கும் தெருக்கூத்து ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பதிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கோங்க ஐயா. உங்கள் பேரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க ஐயா. ஐயா வணக்கம். என் பெயர் சேகர். நான் மங்களூர் கிராமத்தில் இருக்கின்றேன். கடலூர் மாவட்டம், வேப்பூர் வட்டம். இருந்தாலும் நான் 13 வயசு 15 வயசுக்குள்ளெல்லாம் சோள தட்டையை வச்சுக்கிட்டு தப்பாக ஒருத்தர் தட்டி கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி பம்படிக்க 1971 பம்படிக்க போனேன். அன்றையிலேருந்து கொஞ்ச நாள் 10 வருஷம் பம்படிச்சிருந்தேன். மறுபடியும் இப்போ வாஜியார் ஆனேன். மாரியம்மன் பாரதம் முதல் வாஜியார், ரெண்டாவது மகாபாரதம் வாஜியார் ஆனேன். இன்றைக்கி மகாபாரதம், மாரியம்மன் கதை, அப்புறம் செல்லியம்மன் பரப்பு, அங்காளம்மன் பரப்பு, தக்கன் வேலி, இப்படி சரித்திரங்களை, ஐயனார் பரப்பு, இப்படி சரித்திரங்களை பாடிட்டு வரேன். சரிங்க ஐயா. உங்களுக்கு எத்தனாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க ஐயா? நானா? படிப்புலாம் அதிகங்கண்டாங்க, 5வது தான். 5வது? எப்படி இத்தனை பாரதம்லாம் நீங்கள் பாடுறீங்க? என்னுடைய யோகத்துக்கும் வயிற்று பசி. சரிங்க. வயிற்று கொடுமையால் இதை கற்றுக்கிட்ட சோராஜி கிடைக்குமே அப்படிங்கிற வறுமை நான் கற்றுக்கிட்டேன். வறுமை வாட்டிதால் கலையை கற்றுக்கொண்டீர்கள். சரிங்க ஐயா. நீங்கள் 16 வயதில் பம்பை கற்றுக்கிட்டீங்க. எத்தனை ஆண்டுகளும் பம்பை வாசிங்க? யாரோட வாசிச்சிங்க? உங்களுக்கு குரு யார்? எனக்கு குரு குறிச்சி பூமலை ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். சரிங்க ஐயா. அவர்கிட்ட 71 இருந்து 89 வரைக்கும் நான் பின்னணியாக இருந்தேன். இருந்தாலும் சமரா பேசக்கூடியவா, நான் அப்பயே கொஞ்சம் மூளை ஆராய்ச்சி பண்ணி எதுக்கு எடுத்தாலும் ஒரு வார்த்தை கேள்விக்கு கேள்வி பதில் கேட்டு கேட்டு பதில் சொல்லி 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 அவர் என்ன இல்லைன்னா அவர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வாஜார ஓரத்தள்ளிய அளவுக்கு வச்சுட்டோம். அவர் மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க. ஆமாம். சரிங்க ஐயா. நீங்கள் 16 வயசுல பம்பை கற்றுக்கிட்டீங்க, பின்னணியாக இருந்திருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு பாரதத்தினுடைய முழுசாக கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் பேர் சொல்லுங்க. நான் சொல்ல வாத்தியார் பேர் குறிச்சி பூமலை ஆசிரியர். சரிங்க ஐயா. குறிச்சி பூமலை ஆசிரியர் அவர் தான் எனக்கு குரு. நீங்கள் முதல் எங்கே மேடை ஏறீங்க? முதல் மேடை தொண்டங்குறிச்சி, வேப்பூருக்கு பக்கத்தில் தொண்டங்குறிச்சி கிராமம். என்ன பாருங்க ஆரம்பிச்சீங்க? மாரியம்மன் சரித்திரத்தை தான் முதல்ல நீங்கள் அரங்கேற்றம் பண்ணீங்க. அங்கே உங்களுக்கு என்ன வரவேற்பு இருந்தது ஐயா? அங்க வரவேற்பு எல்லாம் நல்ல வரவேற்பு, துண்டு அதெல்லாம் போட்டு கொடுத்து என்னை வரவேற்றாங்க. இருந்தாலும் தேவலாம், சின்ன பையனாக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப என்னை பாராட்டி வரவேற்றாங்க. சரிங்க ஐயா. இப்போ எத்தனை ஆண்டுகளும் நீங்கள் பாரதம் படிங்க, அந்த கலைத்துறை நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டீங்க? நம்ம 89 இப்பெல்லாம் வாஜாராக தான் இருக்கிறேன் இது வரைக்கும். சரிங்க ஐயா. எத்தனை ஆண்டுகள் அனுபவம்? 89 ஆண்டு போகும் கணக்கு, அதுக்கு முன்ன தனி 89 இந்த ஆண்டு எடுத்துக்க வேண்டியது, அப்புறம் இதுக்கு கணக்கு போட்டுக்க வேண்டியது. சரிங்க ஐயா. ஆமாம். நீங்கள் நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் முதலில் பாடிய பாரதம் மாரியம்மன் பாரதம். ஆமாம். அந்த பாரதத்தில் வந்து நேர்களுக்காகவும் எங்களுக்காகவும் தெருக்கூத்து ரசிகர்களுக்காகவும் உங்களிடம் சில கேள்விகளை நான் கேட்க தயாராக இருக்கின்றேன். அதுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் ஐயா. சொல்லுங்க. கேட்கலாங்களா ஐயா? நீங்கள் முதலில் மாரியம்மன் பாரதம் ஆரம்பிக்கும் பொழுது முதலில் ஒரு வாசகம் சொல்லுவீங்களே, இந்த பாரத கதையை யார் சொல்வது யார் கேட்பது, அப்படி தான் ஆரம்பிப்பீங்க. அதை கொஞ்சம் ஆரம்பித்து சொல்லுங்களேன். பாரதம் மாதிரி சொல்லி காட்டுங்களேன். முதல்ல கேளும் மார்க்கண்டே மகாமுனிவரே, நான் சொல்வதோ பெரிதல்ல, கேட்போதோ மார்க்கண்டே மகாமுனிவராகப்பட்டவர். காலையிலிருந்து காலை கடை நேமனிட்டு செபதவங்களெல்லாம் முடித்து விட்டு என்னும் 16 வரம் பெற்று உந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நந்தி தேவர் இருக்கக்கூடிய யதாஸ்தானத்தில் வந்து சேர்ந்தார். அப்போது நந்தி தேவர் பார்த்தார், எப்பா மார்க்கண்டையா, நான் கதை சொல்வது பெரிதல்ல, நீ கேட்போதை ஏமாங்கள், ஊனுறக்கம், நித்திர சோகம், பிரதி யாபகம் எதுவும் இல்லாமல் ஜொய உணர்வோடு கதையை கேட்டு வந்தால் உன்னை பிடித்த பிரமகத்தி தோஷம் நீங்கும், என்னும் 16 வரவும் பெற்று வாழ்வா என்றார். அதனால மார்க்கண்டே கதை கேட்ட தொடங்கினார். இதான் நீங்க பார்த்தோம்னா முதல் தொடக்கம். ஆமா. அதன் பிறகு ஒரு பக்தி பாட்டில் தான் ஆரம்பிங்க. ஆமா. ஹரிராம அம்மா யான் சாரோ சாரோ
யம முக்காமாரம்மா வந்து தாயமுடி வணங்கி தண்டனிட்டேர் அம்மாக்கார் அல்ல வாலம்மா வந்து வாலம்மா வந்து ஐயா நமஸ்காரித்து தண்டனிட்டு அம்மா கண்ணபுரம் தண்ணில் வாடும் அம்மா கம்மாச்சி என்றாயே அந்த கண்ணபுரம் எல்லாம் விட்டு தாய கண்டிருந்து பாருமா வாரி ஊரோ எல்லாம் விட்டு தயாரிக துணை வருமம்மா என் பக்க துணையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டுமம்மா உனக்கு கோடி சாருணம் அம்மா ஆயா கும்பி தந்தாயாலே தான் உனக்கு அப்படி பண்ணுவோம். சரிங்க, அருமையாக பாடுனீங்க ஐயா. அந்த மாரியம்மன் பிறப்பில் வணங்காத்தான் பிறப்புன்னு இருக்குங்களே, அந்த காட்சி கொஞ்சம் எடுத்து பாடுங்களேன். பகவானே, நாம் இரண்டு பேரும் கூடி உலக சுகத்தை அனுபவித்து ரொம்ப நாளாக ஆகிவிட்டது. அதனால் இன்றைய இடத்தில் நாம் கூட வேண்டும் என்பதற்காக தெரிவிக்க தெரிவித்தார். அப்போது பார்த்தார் சிவபெருமான், பெண்ணே பார்வதா, இது அரண்மனை, 33 கோடி தேவர்கள் தேவ கூட்டமும் வந்து கொண்டே இருக்கும், நாம் இங்கே கூடக்கூடாது என்பதற்காகத்தானே வனாந்து நம்ம காடக சென்றார். அந்த காடகத்தில் சென்று அந்த காடகத்தை ஒரு நந்தவனம் ஆக்கினான். நந்தவனம் ஆக்கி அந்த நந்தவனத்துக்கு அம்பா நந்தவனம் என்று பெயரை சூட்டினார். யார்? சிவபெருமான். சிவபெருமான் சூட்டிவிட்டு அந்த நந்தவனத்தில் உல்லாசமாக கூட போது பார்வதி அம்மனாகப்பட்டது. புலிதோல் ஆசனத்தை கீழே விரித்து போட்டு அதன் மேலே படுத்து ஆடையை நீக்கினார். அந்த சமயத்திலே கிழக்கே திரும்பி பார்த்தா சிவபெருமான். அப்போ இரண்டு தேவர்கள் அங்கிருந்து வந்து கொண்டிருக்காங்க. உடனே பார்த்தார், பெண்ணே பார்வதா எழுந்திரும், நாம் இன்று கூட முடியாது என்பதற்காகத்தானே எழுந்து விட்டார். இந்த பார்வதி அழகை பார்த்தார், தொடர் அழகை கண்ணால் பார்த்தபோது சிவபெருமானுக்கு வீரியமானது கீழே நகிவிட்டது. அந்த வீரியத்தை விட்டால் பூலோகம் அழிந்துவிடும் என்பதற்காக அந்த வீரியத்தை எடுத்து ஒரு நல்ல செந்தாமரை பூ போல இருந்தால் மலர்ந்து இருக்கக்கூடிய புற்பத்திலே வைத்துவிட்டு சிவபெருமானும் பார்வதி அம்மனும் வெள்ளகிரியை வந்து சேர்ந்து விட்டார்கள். மீண்டும் அப்படி இருக்க அது ஒரு தேவலோகத்திலே 7 கன்னிமார்களும் பூலோகத்துக்கு வந்து மலர்களை எடுத்து சிவபெருமானுக்கு குரு பூசை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் 7 கன்னிமார்களும் நந்தவனமே வந்து சேர்ந்தார்கள். அப்படி சேர்ந்தவுடனே 7 கன்னிமார்களும் ஏக சத்தம் போட்டுக்கொண்டு நந்தவனத்திலே புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அந்த சமயத்திலே இளைய கன்னியானவர் சிவபெருமான் வந்து இருந்தது அந்த மலரை பூ மலரை கண்டால பார்த்து விட்டார். அடியே ஏக்கா, நீங்கள்லாம் என்ன மலர் எடுத்தீங்க, இங்க பாரு எவ்வளவு அழகாக இருக்குது, எவ்வளவு பூத்து புழுகுது பாரு. அந்த மலருக்கு காட்சி பாட்டு பாடுங்களேன். அப்படி என்று பார்த்தால் 7 கன்னிமார்களும் உல்லாசமாக எப்படி மலர்கள் எழுதுனா, அரிய வரி செவ்வாரி செவ்வாரி கலாரி மல்லிகையம்மா, ஒரே மல்லிகையா முல்லை ரோஜா முல்லை ரோஜா, அடியே மனுதல்ல மாறி கோடந்து. இப்படியாக உல்லாசமாக மலர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது எலே கண்ணி சிவபெருமான் வந்து இந்த மலரை கண்ணால பார்த்து விட்டார். யக்கா எடி, இந்த பாரு எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு அந்த மலரை எடுத்து என் காம்பை கிள்ளி அப்படியே விருந்தோட முகத்து முகத்திலே முழிந்தார். முழிச்ச உடனே தேவ பண்டமாச்சே சிவனுடைய விருந்தாச்சே ரிஷி பண்டம் ரா தங்காது எந்த பழமை போல அந்த இலைய கண்ணி வயிற்றிலே கற்பம் தங்கிவிட்டது. தங்கின உடனே பார்த்தால் இளைய கண்ணி, அடியே யக்கா இங்க மாறி ஏடி, நீங்கள் நம்ம 6 பேர் 7 பேர் தேவையில்ல கண்ணிவா, நம்ம நமக்கு ஆம்படா இருக்கிறோம் இல்ல கணவனா இருக்கிறோம் இல்ல இல்ல புருஷனா இருக்கிறோம் இல்ல எல்லாம் ஒண்ணுதானே, அதனால யாரும் இல்ல அப்படின்னும் போது ஏடி நீங்களாம் நல்லா உயாரமா அழகா ஒடுக்க அடக்க உடக்க மாட்டீங்க, இங்க மாதிரி என் வயிறு பட்டு ஒப்புக்குது அப்படி என்னுடைய எக்கை பார்த்தால் அடுத்த கண்ணி, ஏடியே இவன் நீ யாருக்கே போய் கல்லா புருஷனை வச்சுக்கிட்டு இங்க வந்து தெரியல விட்டு காட்டான் அப்படின்னு தெரிவித்தோடனே அப்படி என்று 6 கன்னிமார்கள் தேவலோகம் சென்று விட்டார்கள். அந்த சமயத்தில் எலைய கன்னியான அவர் தன்னாரல்ல தனிமையாயே தவித்து நல்ல புலமூடாரே,
எனக்கு சதியோ நல்ல சதிபாயானோ அந்த சங்கர சோதாரையோ அடியே அடி பூவை அடிக்க வந்தாடத்தில் நான் பிள்ளை பாரதிவாசமோ நான் மலரடிக்க வந்தாடத்தில் நான் மைந்தன் பெருக்க விரிவாசமோ அடியே எனக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்னை பிடிக்க வந்த யமனோடியோ அடியை எடுத்து அடிவை போவென்றால் என் இல்லோடையோடோதோடியும் அடியை தூக்கி அடிவை போவென்றால் யா துளையாவல்லாதோடோடி எடி ஆயிரங்கள் கொட்டியை போல் யா அங்காமல்லாதோடோடி அடியே அக்கா யாரு வார்த்தையோனா அடி பிள்ளை வாலிய பாரியோ நீங்க பெற்றவார சொல்லிடுங்கோ அப்படி அருமையா அருமையா பாடிட்டீங்க ஐயா. அப்ப காத்தவராயன் ஆரியமாலையை ஒரு முறை பார்த்துக்கிட்டார். பார்த்ததுல இருந்து தூக்கம் இல்லை, ஊன் உறக்கம் இல்லை, கட்டினால் அந்த அம்மாவை தான் கட்டணும் சொல்லி ஒரே பிடிவா இருந்து தான் அம்மா கிட்ட கேந்து பொண்ணை கேட்க சொல்றாரு. அப்ப அந்த அம்மா பார்த்து தான் மகனுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, பாம்பு நாகப்பாசம் இருக்கு தொடையில, பம்ப தலைச்சி நீண்ட கழுத்தி, குடும்பத்துக்கு ஆகாது, உனக்கு நான் ஆயிரக்கணக்கான பொண்ணை வேணாம் தேர்ந்து நிப்பாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்ல கேட்க மாட்டாங்க. அந்த காட்சியில இருந்து ஒரு பாட்டை பாடுங்கய்யா. ஆட வேண்டாமாடா வேண்டாமாடா என் மகனே நீ என் மகனே அந்த விம்மாரே விம்மாரே தீண்டாதடம் அவ தாயிலும் பத்தி விடம் கண்ணே தாரமன்றி என்னடம் அவன் மாதாவிலோ பத்தி நீடா மனைவி என்ன வேண்டா என்னிலும் பத்தி விடம் அவன் எந்தெழிய வேண்டாமாடா எப்பா அத்திப்பட்டு ஆதிதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத சோபாசி பட்டருக்கு பிறந்த ஆச்சாமாய ஆரியமாலையானவர் அண்ணவளுக்கு அநேக விண்ணப்பொழுது இருக்கின்றது, நான் சொல்வதை கேளும். அதனால அவன் முதல் விண்ணப்பொழுது தெரியுமா, ஆடையோடத்தி பாம்பு பாடா யாரு அப்ப அண்ணவனுக்கு ஏறு நெத்தி பாம்பு படம் அண்ணவனை திருமணம் செய்து என் அரவணைக்கு முன்பதாக வரக்கூடாது. அம்மா நீங்க ஆயிரம் எடுத்துரத்த போதுதான் அந்த ஆரிய மாலையை தான் எனக்கு வேண்டும். அம்மா அது மட்டுமல்ல அவன் மூக்கு லேடா மூணு சுழி மகனே மூத்தவனே கொண்டேடுவான் அவனே வந்தாடுக்கு கண்ணியா அகடா என்பகனே எப்பா அண்ணவன் மூக்குலே மூணு அத்திப்பட்டு ஆதாசத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாமாய ஆரிய மாலையானவள் மூக்குல மூணு சுழி உள்ளவர் அண்ணவளை திருமணம் செய்து நம்ம அரவணைக்கு வந்தா நம்ம அண்ணர்கள் கணபதி சத்துரு வர்த்தவருக்கு ஆகாது ஆகாது. அதனால பொண்ணு வேண்டாம்ப்பா திருப்பி சொன்ன நீங்க ஆயிரம் எடுத்துறத போதும் எனக்கு ஊனருக்கும் எதை பார்த்தாலும் ஆரியமலையா தான் தோணுது, எனக்கு அந்த பெண்ணு தான் வேணும். ஏய் நான் சொன்ன கேட்கறா தாய் வார்த்தைக்கு பதில் பேசக்கூடாது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நீங்க எதை சொன்ன போதும் கேட்க நான் தயாரா, எனக்கு ஆரியமலை தான் வேணும். நீங்க என்ன செய்யணும் தீரால கொண்டிடுவாடேப்பா கண்ணே கத்தலிங்க சொல்லுங்கம்மா. அத்திப்பட்டு ஆறு தேசத்துல இருக்கக்கூடிய ஆச்சாவாய ஆரியமலைக்கு நாத்துல நாலு சுழி இருக்குது, ஆனா அவளை திருமணம் செய்து நம்ம அரண்மனைக்கு வந்தா நாத்திரா சத்ருவான்னு சொல்றோம். அதனால அந்த பொண்ணு வேண்டாம். நீங்க ஆயிரம் முறையை சொடுத்தாலும் சரிதான், எனக்கு உண்ண உறக்கம் இல்லை, படுத்தா தூக்கம் இல்லை, சாப்பாடு பசி இல்லை, எனக்கு ஆரியமலை ஞாபகமா தான் இருக்கு. என்ன பண்ணாலும் இந்த ஆரியமலை கிடையாது அந்த தோடையில் நகமாடா கண்ணே தோ
தாயுடைய வார்த்தை கேளாமல் ஆச்சாவாய் ஆரியமாலையை கல்யாணம் செய்தான். அப்போது மகமாரியம்மன் தாயாய் ஆரியமாலையும் வெண் ஜென்மாந்தத்தில் இளைய கண்ணி இவ என்ன போல பத்துனு இவளை நீ ஒன்று செய்ய உனக்கு தாயாக வேண்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த தொட்ட தோஷம் தாய் கழுத்துல தாலி கட்டின தோஷம் தீர்மூட்டாக கழுவுலேயே கரகாண்டு கத்தி சாகும் விதி இருக்குது. இந்த விதியை விலகிட்டு மீண்டு வந்தால் நான் மகன் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது காத்தவரம் கேட்கிறாரு, அம்மா நான் எப்படி போனான், என்ன விதமா போனான், எந்த விதத்தால நாடி போனான், கழுவடியாக முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போது மகமாரி அம்ம என்ன சொல்லுது, எப்பா இதோட விவரம் எனக்கு தெரியாது, எனக்கு அண்ணாவா இங்க கண்ணபிரான் இருக்காருல்ல அவரை கேட்டுக்கிட்டா அவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அதபடி நடந்தால் விதி வெல்லுவியோ இல்லை கொல்லுவியோ எனக்கு தெரியாது அப்படி என்று அவங்க சொல்றவங்க. உடனே பகவானை நினைத்து காத்தவராய் நினைக்க உடனே பகவான் வந்தார். பகவானுக்கு வந்தன வழிபாடுகளை செய்து பகவானே மாமா ஆரியமாலையை தொட்டா தோஷம் தீரும் போட்டாங்க, நான் கழுவடியாக போகணும் எப்படி என்று விவரம் கேட்க. அப்போது பகவான் சொன்னான், எப்பா காத்தலிங்கம் மருமவனே, காத்தலிங்கம் ஒரு ரூபத்தை மாற்ற வேண்டும், தன் ரூபத்தை மாற்றி எவர்ணமான சங்கமனை போல பண்டாராத்தை போல ரூபத்தை எடுத்து இடையில கால் வேஷ்டம் கழுத்துல உத்ராட்சம் சங்கு சேகடி இதே அரகரா என்ற வார்த்தை மாறாமல் ஒரே உறுதியாக செல்ல வேண்டும். வழியில அநேக பெண்கள் வழிபறிப்பாங்க, அதையும் கடந்து மனம் மாறாமல் ஒரே உறுதியாக செல்ல வேண்டும், அப்படி சென்றால் உடைய கழிவுறையாக நிறைவேறும் அப்படின்னு தெரிவித்தார். அதன் பிரகாரம் பகவானை மனதில் தியானம் செய்து தாயாகிய மனதில் மனதில் தியானம் செய்து கொண்டு ஒரே உறுதியாக கழுமரத்தை வந்து கழுமறை யாகமே வந்து சேர்ந்தார். அங்கே கழுமரத்தை கிட்ட வந்தவுடனே அங்கே சுத்தின பருவ காலில் காடாக இருக்கின்றது, வக்காமலு கொக்காமலு தொட்டு மாட்டி கொண்டு இருக்கின்றது. பகவானே உன் தலையை என் தலையெழுத்தா இதுக்கு தான் நான் பிறந்தன அப்படி என்று ஒரே உறுதியாக கழுமரம் எப்படி ஏறுகிறேன் தெரிந்து பாடினோம், தெரியாமல் பாடினோம், அறிந்து பாடினோம், அறியாமல் பாடினோம் அப்படி என்று நிறைய பேர் புலவர்கள் புலவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் மகான்களும் சொல்லலாம், அதே போல நாங்கள் ஒரு மகான் அல்ல ஆனால் என் சித்தருக்கு எட்டியவாறு பாடி வருகிறார் அப்படி என்று அவர் ஓரார் அல்ல ஒரே உறுதியாகத்தானே ஓடாமடியை ஏறிவிட்டு அவர் ரெண்டார் அல்ல சுவாமி பயிலே அதம் பாடியிலே அதம் எந்தாயே ஈஸ்வரியோரம் எந்த நாதர் பில்லே அவர் மூன்றார் அல்ல ஐயா பணியே அதா பணியே முத்து மாறி பாலம் மும்மூர்த்தி தேவராஜ சிவபெருமானே பகவானே பிரம்மதேவா நான் என்ன பாவத்தை செய்தேன்
அப்படி என்று மும்மூது தேவர்களையோ மனதிலையோ தியானம் செய்து கொண்டு அவர் நாங்கள் அங்கே படியில் அதா படியில் அதா யானாதர் வில்லே நான் தான் படியில் இருந்து கொண்டு நான் முகப்படுத்த பிரம்மதேவரை பார்த்து எதற்காக இந்த எருள் எடுக்க வைத்தான், என்ன பாவத்தை செய்தேன், என்ன கருமத்தை செய்தேன், பெண்ணாசை கொல்வது தவறா, திருடனா, பொய் சொன்னா, ஒருத்தன் ஏமாத்தனா இல்லையே, ஒரு பொம்பளை பேர ஆசைப்படுவது ஒரு மனிதனுக்கு இயல்பு இல்லையா, எனக்கு இப்பேற்பட்ட வெளியே கொடுத்து விட்டாயே அப்படி என்று நினைத்து கொண்டு அவர் ஐந்தார் அல்ல என் ஆண்டவர குடும்ப செய்தவனா அப்படி என்று பஞ்சமூர்த்திகளை மனதில் தியானம் செய்து கொண்டு அடுத்தபடியாக ஆறாம் படியில் இருந்து கொண்டு ஆறு முகம் பிடித்தவன் முருக பெருமானை மனதில் தியானம் செய்து கொண்டு முந்தி பிறந்தாய் பிந்தி பிறந்தேன், எனக்கு இப்பேற்பட்ட வழிபடுவது காரணம் எனக்கு அண்ணனாக இருந்து என்னை காப்பாற்ற உன்னால் முடியாதா அப்படி என்று முருக பெருமானை தியானம் செய்து கொண்டு அடுத்தபடியாக அவர் ஏழாம் படி எங்கள் ஈஸ்வரியா படிலே அமர்ந்து கொண்டு என்ன பெற்ற தாய் சத்தியாதி கண்டிப்பார்களே, இப்பேற்பட்ட கொடுமைக்கு பால் ஊட்டி சீலாட்டி வளைக்காட்டி பின்னால் பெட்டு காலகத்தில் போட்டு விட்டு போனீங்களே, மின் ஜென்மாந்திர தாயாக இருந்து என்னை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது அப்படி என்று ஏழு கண்டிப்பார்களை மனதில் தியானம் செய்து கொண்டு அவர் எட்டாம் படி எட்டாம் படியில் இருந்து கொண்டு அஷ்டத்திக்கு பாலர்களை என் மனதில் தியானம் செய்து கொண்டு ஒன்பதாம் படியிலே அமர்ந்து கொண்டு ஒன்பது நவகரங்களையும் மனதில் தியானம் செய்து பத்தாம் படியில் ஏறினார். அப்போது பார்த்தார் சிவபெருமான் இன்னவனுக்கு கொடுத்த சோபத்தை நீக்க வேண்டும் அப்படி என்பதாக தானே பார்வதியை கூப்பிட்டு அழகியாக இருந்து அந்த கழுமரத்தை மூன்று சுத்தி பேழையாக இருந்து அந்த கழுமரத்தை மூன்று சுத்து சுத்து மனைவி தெரிவித்தார். ஈஸ்வருடைய சாபத்தின் பிரகாரம் பார்வதி அம்மனானது கழுமரத்தை பேழையாக ரூபத்தெடுத்து கழுமரத்தை மூன்று சுத்தி சுத்தின உடனே ஈஸ்வரன் கொடுத்த சாப விமோசனம் ஆகிவிட்டது. அப்போது நாகமுத்து செட்டியாகப்பட்டன் அந்த வழிமார்க்கமாக பஞ்சமோட்டை ஏற்றி வந்தான். அந்த நாகமுத்து செட்டியை சுருட்டுக்கு நெருப்பு கொடு அப்படி என்று மெதுவாக அழைத்து கழுமரத்தில் மாட்டிவிட்டார். கழுமரத்தில் மாட்டிவிட்டு கழுமரத்தை விட்டு கீழே இறங்கின உடனே நாகமுத்து மனைவி பேச்சாய் வந்து வழிமறிச்சு கொண்டார். யான் புருஷனை கொண்டு விட்டு இப்போ நீ போனால் நான் பிழைக்கிற வழி என்ன ஆகுது என்பதற்காக கேட்கும்போது உடனே பார்த்தான்
காத்தலிங்கம் அந்த பேச்சியாக என்ன எனக்கு வழி தெரியாது என் தலையாக மகமாரி அம்மை என்ன தெரிவிக்கின்றதோ அதன்படிதான் நான் நடக்க வேண்டும் அதன்படி நீ நடப்பாய் அப்படின்னு அழைத்துக் கொண்டு தன் தாயால் இருக்கக்கூடிய கண்ணபுரி பட்டணமே வந்து சேர்ந்தார். அருமை சிறப்பான பாரதம் ஐயா. இவ்வளவு நேரம் உங்களுடைய வேலைகளையும் நேரத்தையும் எங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் கற்றுக்கொண்ட பாரத கலையிலிருந்து உங்களை பாரத அனுபவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களையும் இளமைக்கால நினைவுகளையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம்.